கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யாக்கோபு முதலாவது அதிகாரம் 22 வசனத்துல லாஸ்ட் பார்க்கத்தை இருக்கிறோம். யாக்கோபு 1:27 ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடந்து சொல்லும். இறங்கி வாரம் எங்கள் மாத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மாத்தியிலே, உளையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலென்று எம்மை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஓ கரவரவரா ஹரிகர பாத்மோ தேவினிலே பாத்தனை தேற்றினீரே யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்பவாரம் இறங்கி வாரம் யங்கள் மாத்தியிலே, நீசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் பாதத்திலே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே, அக அக அகரா அவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே, அவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றும் இந்த வேளையிலே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களே பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்குள்ள வருவோமா. இன்னைக்கு யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை அவனுடைய பெரிதான கிருபையினால முடிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் அதெல்லாம் வாசிக்க முடியும். இந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற டெத் அளவில்லாத ஆழங்கள், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் இந்த புஸ்தகத்தை ஆவியானவர் நம்ம வேதத்தில் வைத்தார். சரி, 27 வசனம் தேவ பக்தியுடைய டெபினிஷனை சொல்லிட்டார். ரெண்டு காரியத்தை சொல்லிட்டார். பிராக்டிக்கலா என்ன சொல்லுங்க? வளர திரேசனாரு பாவத்தை குறித்து தியரிட்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் பேசினாரு. கர்த்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டாரு. யாருன்னா கர்த்த தமிழத்திலே அன்பு, 12 தமிழத்திலே அன்பு கூறதான் அன்பு. ஆண்டோட்ட அன்பு கூறதும் ஒரு ஏழை விதவை திக்கற்றோரை
நேசிக்கிறதும் ஈக்குவல். நல்லா கேட்டிருக்காங்க, ஆண்டவரை நேசிக்கிறதும். யாக்கோபு முதலாவது அதிகாரம் 12 வசனம், கர்த்தர் தமிழத்திலே அன்புகூறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை யார் இத அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. வாசிப்போம் மத்தேயு 25 அதிகாரத்துக்குள்ள வருவோம். இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 25 அதிகாரம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் 31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த மகிமையில சிங்காசனம் உட்கார்ந்து, மகிமை உள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ரெண்டு காரியத்தை, ரைட் சைடு லெப்ட் சைடுனு உள்ள மக்கள் எல்லாம் பிரிக்கிறார். பிரிச்சு ஒரு கூட்டத்தார் ரைட் சைட்ல போறாங்க, ஒரு கூட்டத்தார் லெப்ட் சைட்ல போறாங்க. செம்மறியாடு வெள்ளாடு ரெண்டு கூட்டத்தை மாத்துறாரு. ரெண்டு கூட்டத்தாருக்கு அவர்கள் என்ன செய்ததுனால அவங்க அங்க போறாங்க முக்கியமானது. வாசிப்போமா 34, அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் அழைக்கிறார். வாருங்கள், என்ன அருமையா இருங்க, வாருங்கள் அப்படி ஒரு வீட்டுக்கு போறீங்க, வாங்க அண்ணே, வாங்க அண்ணாச்சி, வாங்க தம்பி, உங்க ஆளாச்சு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் கூப்பிட்டு அப்படி இருக்கோம். நாங்க எங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு ஹோட்டலுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நான் போறோம். அங்க என்னுடைய சொந்தக்கார பையன் அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டான். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, Why did you bring this fellow? This is our family get together. You shouldn't have brought him. நீ ஏன் அவனை கூட்டிட்டு வந்த? முன்னாடி சொல்றாரு, ஏன் அவனை கூட்டிட்டு வந்த? இது நம்ம குடும்பத்துல ஒரு கெட்டு வதில் இதை ஏன் வரலாம்? எனக்கு வேதனையாச்சு, நான் ஒன்றும் சொல்லலை, நம்ம ஏதாவது பேசினா பெருசாயிருக்கும். இப்போ வாருங்கள்னு சொல்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதான் நம்ம பார்க்கறோம், வாருங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 34, என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. வாருங்கள்னு சொல்றதே பெருசு. ஆண்டவராக இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்து என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அவருடைய கிரியைகள் டீட் யாக்கோபு மிக தெளிவா சொல்லிட்டாரு. விசுவாசம் தேவை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. பிள்ளைகள் விதவிகள் இவங்க எப்படி இருக்காங்க, பசியா இருக்கிறாங்க. அவங்க பசியா இருக்கும் போது யார் சாப்பாடு கொடுப்பாங்க? தேவ தூதன் வந்து கொடுப்பானா? இங்க கொடுக்கணுமா? இங்க கொடுக்கணும், தேவதூதன் கொடுப்பாரு. ராஜேஷ் டானியல் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஒரு ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழைகளுக்கு போய் சாப்பாடு கொடுப்பாரு, ட்ரெஸ் கொடுப்பாரு. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமேன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு நல்லா எனக்கு அவரை பத்தி தெரியும். என் தாகத்தை தீர்த்தீர்கள், தாகமா இருந்தேன், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். இவங்கெல்லாம் அந்நியரா? அந்நியர் தான், விதவைகளும் திக்கட்டப்பள்ளியும் அந்நியர்கள் தான். ஆனா சேர்த்துக் கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்குது. 37, வாஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க, வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்திருக்கு, என்னை பார்க்க வந்திருக்கு, காவலில் இருந்தேன். இதெல்லாம் ஆண்டவர் என்னைக்காவது அரெஸ்ட் ஆனாரா? அதுக்கு நோய் இருந்துச்சா? இல்ல. ஆனா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது 45 அவர் அவர்களை பார்த்து பிரதீபமா, மிகவும் சிறியவளாகியவர்களுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாக மெய்யாக நாம் சொல்லிருக்கோம். விசுவாசம் தேவை, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு கிரியை செய்வோம். இதைத்தான் அந்த எதிர்பார்க்கிறார் உங்களிடத்திலும் என்னிடத்திலும். சரி, இப்ப இதனுடைய சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளும். இது நம்பர் ஒன் கரைபடாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை முதல் யாக்கோபு என்ன சொல்றான்னு பாருங்க. ஆரம்பத்துக்கு 4:4 விபச்சாரரே, விபச்சார காரிகளே, நல்லா இருக்கா? நான் சொல்லல, பைபிள் தான் வாசிக்க. உலக சிநேகிதம், தேவனுக்கு பகை,
அறிகிறார். உலக சிநேகிதம் தேவனுக்கு பகைஞர். ஸ்ட்ரெஸ் பண்ணிடுற உலகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, காஸ்மாஸ், உலகங்கிறது வேர்ல்டு சிஸ்டம். அந்த சிஸ்டம் என்ன சொல்லும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம தான் முக்கியம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், நம்ம பிள்ளைகளை கல்யாணம் கட்டிக்கணும் போது ஒரு 500 பவுனாவது போட்டுரும், பந்தாவை நடத்தணும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு ஸ்டாஃபுடைய மகன் கல்யாணத்தை நான் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த சாப்பாடை நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். இலையில சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, சாப்பிட முடியல, வருத்தமா இருந்துச்சு, இவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்ட்டு. நான் அதை கூப்பிட்டு சொன்னேன், நீ செஞ்சது தப்புமா, இப்படி சாப்பாடு வச்சிருக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுபோல விருந்தாங்கல ஒரு பெரிய கோடீஸ்வரர், மகா பெரிய கோடீஸ்வரர், அவர் வீட்டு கல்யாணத்துல இலையில சாப்பாடு உளுந்துகிட்டே இருக்கு, உளுந்துகிட்டே இருக்கு, உளுந்துகிட்டே இருக்கு, கடைசியில எல்லாமே குழம்பிருச்சு, ஒரு குழப்பம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதான் யாக்கோபு 4:4, உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை. உலக சிநேகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, காஸ்மாஸ், அந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ கல்யாணத்துக்கு வந்தவங்க மூக்கில் வரலாறு, நீ எவ்வளவு நாளும் செலவடி அவங்க போகும்போது, ஆனா அவங்க அது நடக்க நடக்காது, அது உலகம் இவங்களை அப்ரிஷியேட் பண்ணும், எப்படி பார்த்துட்டா சாப்பாடு அப்படின்னு சொல்லி அது இன்னும் சரி. இப்ப உலக சிநேகிதத்தை நான் சில வசனங்கள் மூலமா பார்க்கப்படும். இப்ப நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன், நான் எதுல இருந்து வருகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 4:27, திக்கற்ற பிள்ளைகளையும் விதைகளையும் உபத்திரத்தில் அவரை விசாரிக்கிறதற்கும் உலகத்தில், அது ஒண்ணு நம்பர் ஒன், ஆனா நம்பர் டூ, உலகத்தாலே கரைபடாதபடி தங்களை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய உலகத்தால் கரைபடாதபடிக்கு. அந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 4:4, உலகத்திற்கு சிநேகிதானா இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு. உலகத்துல சிநேகிதங்கிறது அந்த உலக ஸ்டேட்டஸ், அந்த இப்படி பந்தாவா இருக்கணும், உன் கல்யாணத்துக்கு சாப்பாடை பார்த்து மட்டும் அசந்து போகணும், அது உலகம் உங்களை அப்ரிஷியேட் பண்ண வைக்கும். ஆனா அது தேவை கிடையாது. தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 4:10, அந்த உலகத்துல சிநேகிதம் வச்சு ஆண்டவர் விட்டு போனது தே மா, தோமா கிடையாது, தே மா. 2 தீமோத்தேயு 4:10, ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, காஸ்மாஸ் உலகம், அந்த உலகத்தின் சிஸ்டத்து மேல ஆசை வச்சிட்டார். என்னை விட்டு பிரிந்து தெசல் நினைக்கப்பட்டதுக்கு போய்விட்டான். தேவா எப்படி இருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுலோடே கூட இருந்தார், பவுலுடைய டீச்சிங்க கற்றுக்கொண்டு, ஆனா பிரபத்தை ஆசை விட்டு என்ன செஞ்சாரு, விட்டு போயிட்டார். 1 யோவான் 2:15 இருக்கும். 1 யோவான் 2:15, உலகத்தில் உண்டானவர்கள் அன்பு கோராதீர்கள், ஒருவன் உலகத்திலே அன்பு கோர்ந்தால் அவனிடத்திலே பிதாவுடைய அன்பு இல்லை. உலகம், உலகம், இந்த உலகம் ஒரு நாள் அழிச்சுக்கிறது சந்தேகமே. நீங்க எவ்வளவு கூட இந்த உலகத்துல அட்டாச்மெண்ட் இல்லையோ அந்த நேரம் தான் ஆண்டவர்கள் ஆசிரியப்பார். ஒரு ஊழியக்காரன், பெரிய பாஸ்டரோட நான் சில நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்னைய க்ளோஸ் ஆப் பாப்பார், என்னுடைய டீச்சிங் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் எங்கிட்ட சொல்றாரு, டாக்டர், இந்த பிஸி ஷெட்யூல்ல உங்களால எப்படி கரெக்டா அந்த நேரத்தில் அந்த செய்தியை கொடுக்க முடியும். நான் சொல்றேன், கொடுக்கறதுனால தான் ஏன் நான் உயிரோட இருக்கிறேன். அவர் வயசு ரொம்ப கொஞ்சம் வயசு பாஸ்டரா, என்னுடைய வயசு நல்ல வயசானவன். நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கற பலன், சுகம், கிருபை, ஞானம் உட ஒன்ல அடிப்படை நான் ஊழியத்தை செய்யறதுனால. இந்த உலகத்துல உண்டாவே நான் அட்டாச்சா இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு முடிஞ்சிருக்கும். அதனால வசனம் தெளிவா சொல்லு, உலகத்திலும் உலகத்தில் உண்டாவே அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவற்றில் பிதாவின் அன்பு இல்லை. கிளியர். எப்படிங்க நம்ம உலகத்துல அன்பு கூற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி. ஒரு வயதான ஒரு மனிதன், ஏறக்குறைய 82 வயது இருக்கும் அவருக்கு.
அவர் ரெண்டு பையங்களும் இறந்துட்டாங்க, மனைவி இறந்துருச்சு. இவர் நல்ல பெரிய கோடீஸ்வரன், யாருமே கிடையாது. இவருடைய ஃபேக்டரி பக்கத்தில் ஒரு இடம் விலைக்கு வந்துச்சு. இவருக்கு எப்படியாவது அதை வாங்கிடணும் ஆசை, காசு நிறையா வச்சுருக்கார். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில் அது இவருக்கு கிடைக்காம வேற ஒரு ஆள்கிட்ட போயிடுச்சு. இப்போ இவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் வருது, பெரிய இடம். இவர் வீடு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிடலாம். இப்போ யாராவது சொன்னாங்களா, அந்த பாஸ்டர்கிட்ட நீங்கள் போய் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்துடும், அப்படி அவர் ஒரு வல்லமையான பாஸ்டர். ஸோ இந்த பாஸ்டர் வந்து ஜெபம் வந்திருக்காரு. ஐயா வணக்கம், என்ன பிரச்சனை? அவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. வயசு நேரங்களுக்கு 82 வயசாயிருச்சு, யார் இருக்கா? யாருமே இல்லைங்க. ஆண்டவரை தெரியுமா? தெரியாது. ஆனால் உங்களை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணால் என் வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு பெரிய இடம் இல்லை, காசு வச்சிருக்கேன், எவ்வளோ நாள் கொடுக்க ரெடியாக இருக்கு. இவர் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டீங்க அந்த கேசட்டில் சொல்கிறாரு. இவர் உலகத்தை எவ்வளோ நேசிக்கிறார்னா எல்லாரும் போயிட்டாங்க ஐயா. இப்போ இந்த வீடு பெருசாகி இவர் ஃபேக்டரி யாருக்கு போகும் அவருக்கு தெரியாது. அதனால தான், ஏனென்றால் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தின் பிதாவுகள், அவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தப்படி செய்யணும் அவன் நிலைத்திருப்பான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துக்கு முன்னாடி நீங்க போக மாட்டீர்கள். சரி, 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும். நம்ம ஏற்கனவே ஸ்டடி பார்த்துருக்கோம், வானம் பூமி அழிஞ்சிக்கும், புதிய வானம் புதிய பூமி நமக்கு வரும், அதில் நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது, ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வேஷம் போட்டுருப்பாங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது, நீங்க இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம கேள்வி, வேஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேறு, உங்கள் செய்தி வேறு. என் வாழ்க்கையும் நான் போதிக்கிறதும் வார்த்தையும் ஒன்றா இருக்கணும், அதான் வேஷம் கிடையாது. அப்படி வேஷம் இருந்தால்தான் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணது என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகும். இந்த மனதில் தான் எல்லாமே ஆரம்பிக்கும். இந்த மனம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சொத்து வாங்கிட மாட்டோமா, இன்னொரு வீடு வாங்கிட மாட்டோமா, இல்லை எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு சில காரியங்கள் எனக்கு கொடுக்குறாங்க, தகுதி இல்லாத இடத்துல எனக்கு சொத்து கொடுத்துருக்காரு, ஒரு வீடு கொடுத்துருக்காரு, நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிகிட்டே போனேன், ஆண்டவரே எனக்கு தகுதி கிடையாது, ஆண்டவர் எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் அந்த சொத்தை கொடுத்துருக்கேன், யாருக்கு கொடுத்து? ஏன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அது வேற, நீங்கள் சண்டை போட்டு போட்டி போட்டு வாங்கிறது வேற. திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைபிள் பரிசையர் சதிசையர் இருப்பாங்க, பெரிய அங்கியை போட்டிருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க சந்தே வழியில் நின்றுட்டு, பார்த்தா மகாபரிசு அப்புறம் சுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க மனசெல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு விதையின் வீட்டை அட்டையை போட்டு அது விதவை அவள் வீடு அனுசியை நீ எப்படியாவது எடுத்துரு அப்படின்னு சொல்லி இருதயம் சொல்லும், அதுதான் ஒத்த வேஷம். சரி, இப்போ உலகத்தில் ஆசைப்பட்டு அப்பாவை விட்டுட்டு தூரமா போன ஒரு ஆளை நான் உங்களுக்கு காட்ட போயிடுறேன். அப்பாவை விட்டுட்டாரு, அப்பா அதிகெல்லாம் வேண்டாம், ஒரு சொத்து மட்டும் எனக்கு வேணும். உலகத்தில் ஆசை எல்லாம் போச்சு கெட்டகுமார். லூக்கா 15:12 வாசிப்போம். லூக்கா 15:12, அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். அந்தபடி அவன் அவர்கள் தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆஸ்தி அப்பா எப்ப கொடுப்பார் அப்படின்னா அவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான். இவன் சொல்றான், எப்பா நீ எனக்கு செத்து எனக்கு சொத்து வரணும், நீ சாகும் போது சாகு, ஆனா கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு இப்பவே. அப்ப அந்த தகப்பனுக்குரிய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு சொத்து தான் வேணும், நான் வேண்டியது நினைச்சு கொடுத்துட்டாரு நல்ல அப்பா. சில நாளைக்கு பின்பு கெட்டவன் எல்லாத்தையும் துன்மார்க்கம் வச்சு ஆஸ்தியை அழிச்சுப்பட்டான். ஆஸ்தியை அழிச்சிட்டு அப்பாட்ட வர்றான். அப்பாட்ட வரும்பொழுது அப்பாவை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17 அவன் புத்தி தெரிந்த பொழுது அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேர், நானும் பசியா இருக்கிறேன். அப்பா மேல இருக்கிற அன்புனால வரல, அதாங்க முக்கியம். பைபிளை நீங்க வாசிக்கும் போது தெளிவா நீங்க வாசிக்கணும், எனக்கு பசிக்குது. இப்ப பன்னி திங்கிற சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க,
அப்பா அவன் மைண்டில் தோணுது, எங்கள் அப்பாட்ட எத்தனையோ கூலிக்காரங்க இருக்காங்க, கூலிக்காரங்க நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு அப்பாட்ட மகனாலாம் போக முடியாது, அவர் கூலிக்காரனாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு அவன் எழுந்து என் தகப்பனிடத்துல போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கும் பாவம் செய்தேன், இனி உங்களுடைய குமார் என்று சொல்வது தகுதி இல்லை, என்னை உங்களுடைய கூலிய காலவனாக வைத்துக் கொள்வே என்று சொல்லி. இப்ப இவர் ரிகர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கார், ரிகர்சல் ரிகர்சல், அப்பாட்ட போனா அப்பாட்ட எப்படி பேசணும், எல்லா சொத்தும் போச்சு, யார்கிட்ட கொடுக்கணும், வேசிட்டு போய் கொடுத்துட்டார். உங்களுக்கு காட்டுறேன் முப்பதாம் வேசி இடத்திலே உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகிய ஈவான் காசுல எங்க போச்சு, வேசிட்டு போயிடுச்சு, பண்ணிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற. இப்ப வரும்பொழுது எழுந்து புறப்பட்டு தன் தகப்பிடத்திலே வந்தான், அவனுடைய தூரத்திலே கண்ட பொழுது அவனுடைய தகப்பன் அவனிடத்திலே கண்டு மனதுருக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதான் உலகம் காஸ்மாஸ். ஆனா பிதாவுடைய அன்பு மாறவே மாறாது, காத்துக்கொண்டே இருக்காது, என் பிள்ளை எப்ப என் இடத்துல வரும், எப்ப என் இடத்துல, இது கெட்ட குமாரம். இதுல ஆண்டவர் ஒரு சிக்ஷையை கொடுக்கிறார், இந்த சிக்ஷை எப்படின்னா பட்டினி. இப்ப இவன் போய் நல்லா பணத்தை சிலதில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பணக்காரனா வருவானா, வரமாட்டான். ஆனா இவன் பசி 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 பண்ணிட்டு போய் உட்கார்ந்து திங்கிறான். இந்த தான் அந்த சிச்சையாக சொல்கிறார். வாசிப்போமா எபிரேயர் 12 அதிகாரம் 10 வசனம், அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தொடர்பில் கொஞ்ச காலம் சிச்சிட்டான். இந்த உலகத்தால் கரைப்படாமல் நம்ம காத்துக்கணும், கரைப்பட்டுட்டான் அந்த பையன், கரைப்பட்டுட்டு அப்பாட்ட வந்துட்டான். ஆனா நம்மள ஆண்டவர் அங்க ஒரு சிக்ஷையை கொடுத்துதான் அவனை கொண்டாடுறாங்க. அதுபோல இந்த சிக்ஷையை நம்ம பார்க்கிறோம், எந்த சிக்ஷையும் தற்காலிகமாக சந்தோஷமாக துக்கமா காணும். பன்னீட்ட கடவுள் நல்லா இருக்குமா, அதுவும் அந்த சாப்பாடு கூட நோ, பன்னியுடைய தவிட கூட கொடுக்க மாட்டேன். இவரோ தம்முடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளாரபடி நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிக்ஷிக்கிறார். ஆண்டவர் சிக்ஷித்து தான் கொண்டு வருவார், இதுல இருந்து அந்த உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கிறார். என் பிள்ளை பன்னியோட படுத்து கிடக்குது, ஏசிட்ட படுத்து கிடக்குது, இப்ப எங்கிட்ட வர்றதுக்கு ஒரு சிக்ஷை. அந்த சிக்ஷையைத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த சிக்ஷையில எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபரை நம்ம பார்க்க போறோம். நேற்று நான் உங்களுக்கு ஒரு நபரை காமிச்சேன், எத்தனை பேர் அவரை குறித்து நீங்க ஆசீர்வாதமா கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. மீகா, மீகா குறித்து ஒரு பெரிய செய்தி நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு நபர் பைபிள் இருந்து ஆண்டவர்கிட்ட தூரமா போயிட்டார், உலகத்துல உட்கார்ந்துகிட்டார். அவர் யார் பாப்போமா, ஆதியாகமம் 13 அதிகாரம் லோத் வாசிப்போமா. லோத் 13 அதிகாரம் 12 வசனத்தை முதல் வாசிக்கிறேன். பொசிஷன் எங்க உட்கார்ந்திருந்தாங்க, ஆபிராம் கானான் தேசத்திலே குடியிருந்தான், லோத்து யோர்தானுக்கு அருகா இருந்த சமூகங்களில் போய் சோதாவுக்கு நேராக கூடாரம் போட்டார். நேரா அப்படின்னா இப்ப நான் உங்க முன்னாடி இருக்கேன், இங்க ஒரு சிலர் நேரா உட்கார்ந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஆரோக்கியராஜ் ஒண்ணு போட்டான்னா அவர் செய்தியை கேட்கிறான்னு அர்த்தம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அது ஆன்வென்ட் போயிடுவாங்க, ஆன்வென்ட் எனக்கு தெரியும் யாரு உட்கார்ந்து நேரா உட்கார்ந்துருக்காங்க, யார் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. எனக்கு இழப்பே கிடையாது, தயவு செய்து கேட்டுக்கோங்க, லாஸ்ட் எனக்கே கிடையாது. நான் என் இருதயத்துல இருந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் வச்சுதான் பண்ணேன். ஆவியானவரே ஆன்மீன் ஆவியானவரே, ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாம் எனக்கு ஆவியானவர் தான். நான் ஒரு மெசேஜ் எல்லாம் மேல நன்றி ஆவியானு போடாம எழுத மாட்டேன். இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு உணர்வு, சோ இவ்வளவு ஒரு ஆழமான சத்தியத்தை, யாக்கோபுற ஒரு சத்தியத்தை எனக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்ம துதிக்கும் போது ஆவியானவரை துதிச்சுட்டு தான் அந்த செய்தி நான் சொல்லணும். கண்டிப்பா மற்ற நாள் செய்தி கிடையாதுன்னு இல்லை, இன்னைக்குன்னு ஒரு பயங்கர பாரம், ஏன்னா இது இன்னைக்கு முடிக்க போயிடும், 13 அதிகாரம் நான் முடிக்க போயிடும். அப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் நேரா ஒரு டென்ட்டை போட்டார், டென்ட்டை போட்டு உட்கார்ந்துட்டு அவருக்கு குடும்பத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி வீட்டுல கிடையாது. யாரு கிடையாது, உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, நான் காட்டுறேன் பைபிள் தான் காட்டப்படும் பாருங்க. பதினெட்டாவது அதிகாரம் 6 வசனம், ஆதியாகமம் 18:6,
ஆபிரஹாமுடைய கூடாரத்துக்குள்ள சாரால் இருந்தாங்க. 18:6 அப்பொழுது ஆபிரஹாம் தீவிரமாக சாராளத்தில் போய், நீ 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. பாட்டி அம்மா ஸ்ட்ராங்கா இருந்தது. 3 படி மாவை போட்டு பரோட்டா போட்டு டாங் 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 அதெல்லாம் சூப்பரா பரோட்டா போட்டு கொடுக்குது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா 19:3 தேவதூதர்கள் இப்ப லோத்து வீட்டுக்கு வராங்க. 3 அவன் அவர்களுக்கு மிகவும் வருந்தி கேட்டான். அப்பொழுது அவனிடத்திலே திரும்பி போய் அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு அவருக்கு விருந்து பண்ணினான். மனைவியும் காணும், 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த லோத்து தான் சமைக்க வேண்டியது. அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு கூடாரத்தை எங்க போட்டாரு? எதை பார்க்க கூடாதோ சோதாம நோக்கி கூடாரத்தை போட்டோம். பிள்ளைகள் மேலேயும் மனைவி மேலேயும் ஒரு கண்ட்ரோல் கிடையாது. சிலருக்கு ஜாலியா இருக்கும், எங்க வரே நான் சொல்றேன், எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும், நான் குக் பண்ணுவேன். ஆனா 320 அது ஒரு ஃபன்னுக்கு நான் செய்வேன். ஆனா அந்த மரியாளுங்க ஒரு அக்கா இருக்காங்க, மரியாளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இப்ப முந்தி ஏமா இப்படி இப்படி செய்யணும், அதே மாதிரி செஞ்சு கொண்டாடுவாங்க. ஆனா இது சமையல் கட்டில இவர் தான் இருக்காரு, இவங்களுக்கு இவர் தான் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப உலகத்தோடு இவர் அலோ பண்றார். மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் எங்க போயிட்டாங்க, எங்க போனாங்க? ஒருவேளை கிளப் இருக்கும், லேடிஸ் கிளப் போயிட்டாங்க. அதனால இவர் தான் சரி உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28 சோதாம் குமாரம் பட்டணம் முழுவதையும் புகை சூற இருந்தது. தேவன் அந்த சமபூமியை அழிக்கிறார். லோத்து குடியிருந்த பட்டணத்திலே தான் கவிழ்த்து போடுகையிலே லோத்து அழிவிலிருந்து தப்பிக்க முடியும். அது லோத்தை காப்பாத்தினாரு, லோத்து சம்பாதிச்சு அத்தனை அழிச்சு போச்சு. அதனாலதான் சொல்றாரு, உலகத்திலையும் உலகத்தில் உண்டாலும் நீங்கள் அன்பு கோராதீர்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு வசந்த வாசிப்போமா? 1 பேதுரு 19:15 ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப வசந்த வாசிட்டு இந்த உலகத்தால் கரைபடாதபடி உங்களை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவது. கரைபடாதபடிக்கு ஏன் நம்ம கரைபடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 உங்களை அழைத்த ஒரு பரிசுத்தவராக இருக்கிற நீங்களும் உங்கள் நடவடிக்கை பரிசுத்தம். நான் பரிசுத்தல் அந்த நீங்கள் பரிசுத்தார். சரி, சாம் ஜபத்ரே சொன்ன ஒரு செய்தியை கதை அழகா கதை சொல்லுவார். பிரதர் சாம் ஜபத்ரையும் ஒரு பாஸ்டர் ஜிப்பா வைட் ஜிப்பா போட்ட பாஸ்டர் 2 பேரும் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு எரும மாடு ஒரு குட்டையில கடந்துச்சான். குட்டையில கடந்தது, அது போர் அடிச்சுச்சான். எங்க இருந்து? குட்டையில இருந்து. அதுக்கு என்ன வேலையா இருக்கு? இவர் சொல்றாரு, ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூட்டர் ஓட்டினது இந்த பாஸ்டர் ஒயிட் ஜிப்பா பாஸ்டர் அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ணே நீங்க முன்னாடி போங்க, நான் பைக் ஸ்கூட்டர் ஸ்டாண்ட் போட்டு பூட்டிட்டு பைபிள் எடுத்துட்டு நான் பின்னாடியே வரேன்ட்டு போனார். சரிங்க, வந்து அவரு முன்னாடி போயிட்டாரு. இவர் அந்த பைக்கு ஸ்கூட்டருக்கு ஸ்டாண்டு போடுற நேரத்துல அந்த இரும்பு மாதிரி அவர் கிட்ட வந்துருச்சு. என்ன நினைச்சதோ இல்லையா, ஒரு உழுப்பு உழுத்து அது சாக்கடையில இருந்த சாக்கடை தண்ணியெல்லாம் இந்த பாஸ்டர் ஜிப்பா மேலேயும் வேஸ்ட் மேலே வந்துருச்சு. இவரு உள்ள போயிட்டாருப்பா. பெய்ய வர்றாராம், வந்தானா ஒரே சகதியா வர்றாராம். என்னங்க பாஸ்டர், நீங்க போயிட்டீங்க, நான் ஸ்டாண்ட் போடுற சைக்கிள் கேப்ல ஒரு எரும மாடை வந்து என்ன அப்படியா சாயப்பாச்சு. அந்த அம்மா ஒரு வேஸ்டியும் ஒரு துண்டும் கொடுக்குது. பாஸ்டர் நீங்க இதை கட்டிக்கோங்க, உங்க சிப்பாவையும் உங்க வேஸ்டையும் நான் துவைச்சு போடுறேன், நீங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் ஆயின் பண்ணி கொடுத்துறேன். இது கரைப்படுறது. இது ஆனால் நம்ம என்ன செய்யணும், காற்றுக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்றது ஆண்டவுடைய எதிர்பார்ப்பு, நீங்க அதை செய்துதான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. சரி, யோபுடைய ஒரு சாட்சி தான் உங்களுக்கு காட்டுறேன். யோபு என்ன சொல்லுகிறார் வாசிப்போமா? யோபு
29 அதிகாரம் எடுத்துக்கணும். அவருடைய சாட்சி 12, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்றவர்களையும் உதவியற்று ரட்சித்தேன். ரட்சித்தான் பாவத்திலிருந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். கெட்டு போக இருந்தவருடைய ஆசிரமம் என்மேல் இருந்தது. அதை செய்வது எனக்கு அந்த ஆசிரமம் ஆச்சு. இதை இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். கம்பீரிக்க பண்ணுன விதவை இங்க வந்துட்டு போகும்போது, யா யோபையா இதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்களா ஐயான்ட்டு சந்தோஷமா போறாங்க. நீதியை தரித்துக் கொண்டேன், அது எனக்கு உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகியமாயிருந்தது. இது யோபுடைய சாட்சி. 31 அதிகாரம் 15 யோபு 35:15 ஒரு அழகான ஒரு தாட்ட யோபு கொடுக்கிறார். எனக்கு இதெல்லாம் வாசிட்டு அப்படி ஒரு சந்தோஷம், என்ன இப்படி ஒரு விளக்கம் பைபிள்ல ஆவியானவர் யோபு மூலமாக நமக்கு போதிக்கிறார். வாசிப்போமா, தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ, ஒரே விதமான கர்ப்பத்திலே எங்களை உருவாக்கினர் அல்லவோ, எளியவனை வஞ்சித்ததை நான் கொடாதிருந்தால் விதவியின் கண். என்ன சொல்ல விரும்புகிறானா, நான் யோபுன்னு எனக்கு ஒரு பேரை கொடுத்து பெரிய ஒரு கோடீஸ்வரன் நான் நினைச்சேன், ஆனா அதே மாதிரி அதே ஒரு கர்ப்பத்தில் இப்படி என்னைய உள்ள வச்சு யோபுனை கொண்டாந்தாரோ, அதுபோல விதவையும் கொண்டாந்தார், ஒரு ஏழையும் கொண்டாந்தார், திக்கற்ற பிள்ளைகளையும் அதே மாதிரி ஒரு ஊம்புல வச்சுதான் இருந்தது. கர்ப்பப்பையில தான் வெளியே வந்தாங்க. அவங்க பாக்குறாங்க, உனக்கு நான் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன், நீ என்ன கொடுத்த, விதவைக்கு என்ன கொடுத்த அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம தேவன் யார் அப்படின்னு கேட்டான்னா, சங்கீதம் 68 அதிகாரம் 5 வசனம், 68:5, தம்முடைய பரிசுத்த வாசத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை நியாயம் விசாரிக்கணும். தேவன் தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டலில் விடுதலையாக்குறார். ரெண்டு பேரை பார்க்கிறார் ஆண்டவர். அங்கிருந்து பார்த்து நீ என்ன உதவி நீ செய்கிற கவனமா பார்ப்பார். நீங்க என்ன செய்றீங்கிறத உங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனா ஆண்டவர் அதை தெளிவாக பார்ப்பார், பார்த்து அதன்படி உங்களை ஆச்சரியப்பார். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்துல, நீங்க இதை செய்யும் போது அவர் என்ன உங்களுக்கு செய்வார். நம்ம ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கற தேவன். நீங்க ஒன்னு செய்யுங்க, அவர் 100 கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். சரி, 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எண்ணமுள்ளதாக்குவார். நீ வற்றாத தோட்டத்தை போலும் நீர்ப்பாய்ச்சலாம் இருப்பார். ஆனா இதற்கு அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 வசனம் 58:7, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம். உங்களுக்கு 11 வசனம் பிடிக்கும், ஆனா ஏன் பிடிக்காது? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், தூரத்தில் உள்ள சிறுமைப்பட்டவர்களை உன் வீட்டிலே சேர்த்துக்கணும், வஸ்திரம் உள்ளவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கறதும், இதுதான் உபவாசம் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ இதை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். இதற்கு அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5:6, கலாத்தியர் 5 அதிகாரம் 6 வசனம், இதுதான் அடிப்படை பேசிக். கிறிஸ்து இயேசுவில் உள்ள விருத்த சேதனம் இல்லை. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம், அன்பினாலே கிரியை செய்கிற அநேகர். நான் இதை செய்யும் போது ஒரு போட்டோ எடுப்பேன், அந்த போட்டோ எடுத்து பேஸ்புக்ல அப்லோட் பண்ணுவோம். நான் இவ்வளவு பெரிய நல்லவன், போன வர ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை தொட்டு நான் வெளியில வரேன், ஒரு ஸ்கூட்டர்ல கணவன் மனைவி நல்லா பெரிய பட்டை போட்டிருக்காங்க, அந்த அம்மாவும் பட்டை கொட்டையெல்லாம் போட்டுக்குது. ஒரு பார்சலை அந்த ஏழையா இருக்கிற ஒரு ஆள் கொடுக்குறாங்க, அந்த அம்மா கொடுக்குது. கொடுக்கும்போது இவர் போட்டோ அடைய 10 போட்டோ எடுத்தார். நான் பார்த்தேன், இங்க இது அன்பினாலே வருகிற கிரியை கிடையாது, இந்த ரெண்டு பேரும் இதை எதில் போட போறாங்க எனக்கு தெரியாது. அது பேஸ்புக்கா இருக்கலாம்,
யூடியூபா இருக்கலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அதை பார்க்கிற வியூவர்லாம் ஒரு தம்ஸ் அப் போடுவாங்க. வாவ், இது தேவையில்லை, இது பண்ணிருந்தீங்க, அதுக்குரிய பிரதிபலன் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. யாக்கோபு முதல் அதிகாரத்தை வாசித்து முடிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றிதாச்சா. ரெண்டே ரெண்டு காரியத்திலே தேவனுடைய ஒரு பரிசுத்த தேவன் எங்களுக்கு இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இதுவே புத்தி உள்ள ஒரு தேவ பக்தி என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. இதன்படி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு இதாவே ஆமேன், ஆமேன், ஆமேன்.